அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 10வது வகுப்புல 6வது இயல்ல பூத்தொடுத்தல் இந்த கவிதை பிழை தான் பார்க்க போறோம். இந்த பூத்தொடுத்தல் கவிதை பிழை எழுதினது யார் அப்படின்னா உமா மகேஸ்வரி. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம நுழையும் முன் பகுதியை பார்த்துடலாம். கலைகள் வந்து மனித வாழ்க்கைக்கு அழகூட்டுவது. கலைகள் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும், அது மனிதனுடைய வாழ்க்கையுடைய பின்னி பிணைஞ்சது. அழகியல் மண்ணுயிர்கள் அனைத்துமே தன்னுடைய வாழ்க்கையில சூழலோட பிணைச்சி இருக்கிறது தான் கலையியல் அப்படின்றது. தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கை சூழல்ல தத்தி தாவும் குழந்தை முதல் தள்ளாடுற முதியோர் வரைக்குமே எல்லாருக்குமே அழகுணர்ச்சி மிக்கவங்க தான். அழகு வந்து எல்லார்கிட்டமே இருக்கு, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கு, அவங்களுடைய பார்க்கிற பார்வையில அழகு வந்து அமைஞ்சிருக்கு. அழகுன்றது குழந்தைகள் கிட்ட இருந்து வளர வளர வயதானவர்கள் கிட்ட வரைக்குமே அந்த அழகுணர்ச்சி அவங்க கிட்ட இருக்கும். முகத்துல மட்டும் அழகு கிடையாது, அவங்களோட செயல அந்த செயல்ல கூட அழகு வந்து இருக்கும். நாரெடுத்து நறுமலரை தொடுப்பாலின் விரல் வளைவிலும் அழகு சிரிப்பத அடையாளம் காணுகிறார் கவிஞர். நம்ம நாடு நாரை எடுத்து நூலை தொடுக்கிறோம் இல்லையா, அந்த நூல்ல கூட அந்த கை விரல்கள் ஆட்டம் ஆடுது இல்லையா, அப்படியே வளைச்சு வளைச்சு எடுக்குது இல்லையா அந்த பூவை, அதுல கூட ஒரு அழகு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் வந்து சொல்றாங்க. இது வரைக்கும் நுழைவு முன் பகுதியை நம்ம பார்த்தோம், இப்ப நூல் வெளியீடு பார்த்துடலாம். இந்த பூத்தொடுத்தல் அப்படிங்கிற கவிதை எழுதுனது கவிஞர் உமா மகேஸ்வரி அப்படின்னு தெரியும். இவர் வந்து எந்த இடத்துல பிறந்தார் அப்படின்னா மதுரை மாவட்டத்துல பிறந்தார். இப்ப தேனி மாவட்டத்துல ஆண்டிப்பட்டியில வாழ்ந்துட்டு இருக்காங்க கவிஞர் உமா மகேஸ்வரி. இவரு இது மட்டும் இல்லாம இந்த கவிதை பேடு மட்டும் கிடையாது, வேற என்னெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கா, நட்சத்திரங்களுடைய நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை, இந்த மாதிரி நிறைய கவிதை தொகுதிகளை இவர் வந்து எழுதியிருக்காரு. கவிதை, சிறுகதை, புதினம், இந்த மாதிரி பல தளங்கள்ல தன்னை வந்து அடையாளப்படுத்தியிருக்காரு. இன்னும் கூட இவர் வந்து எழுதிக்கிட்டே தான் இருக்காரு. இப்போ நூல் வெளியீடு பார்த்தோம், இப்போ இந்த கவிதையை வந்து ஒரு முறை படிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கான பொருள் பார்க்கலாம். இந்த புக்ல இந்த கவிதைக்கான பொருள் இல்லை, ஆனாலும் வந்து ஈஸியா புரிஞ்சுக்க கூடிய அளவுல தான் இதோட பொருள் அமைஞ்சிருக்கு. இந்த பூவை தொடுப்பது எப்படி, அதாவது ஒரு ஒரு பெண் கிட்ட அந்த பூ இருக்கு ஃபுல்லா, அந்த பூவை பார்த்துட்டு ரொம்ப மென்மையா இருக்கு, அதோட காம்புகள் வந்து அந்த பூவை தாங்கி இருக்கு, இத வந்து நான் எப்படி தொடுப்பேன், இவ்வளோ அழகா இருக்கிறது, இவ்வளவு மென்மையா இருக்கிற இந்த மலரை நான் எப்படி தொடுப்பேன் அப்படின்ட்டு அந்த கவிதையில அவங்க உமா மகேஸ்வரி சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த கவிதையை ஒரு முறை படிச்சிடலாம். சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லி தண்டுகள், இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும், தளர பிணைந்தால் மலர்கள் தரையில் நழுவும், வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான், ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மையுற்றால் ஒழிய அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இதோட பொருள் என்னன்னா, சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒல்லி தண்டுகள், அதாவது அந்த தண்டு இருக்கு இல்லையா, அந்த பூவுடைய தண்டு இருக்கு இல்லையா, அதோடைய மேல் பகுதி அந்த மலரை பிரபஞ்சத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு கவிஞர். அப்போ அந்த ஒல்லி தண்டுகள் பிரபஞ்சத்தை தாங்கி இருக்கு, அந்த மெல்லிய ஒல்லி தண்டுகள் பிரபஞ்சத்தை சுமக்குது, அத வந்து அந்த காம்புகளை இறுக்கி முடிச்சிட்டா காம்புகளுடைய கழுத்து முறிஞ்சிடும். அப்போ கழுத்து முறியும் பொழுது அந்த மலர் வாடிடும் இல்லையா, தளர பிணைந்தால், ஐயோ கழுத்து இறுக்கிட்டோ அந்த மலர் வந்து வாடிடுமே அப்படின்னு நம்ம சொல்லி கொஞ்சம் தளர்வா அதை நம்ம வந்து முடிச்சிட்டோம்னா அது என்ன பண்ணோம்னா ஃபுல்லா முடிச்சு விழாம தரையில விழுந்துரும், மலர்கள் வந்து தரையில நழுவி விழுந்துரும். வாசலில் மரணம் நிற்பது அறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை, அதாவது
அந்த முடிச்சிட்டோம்னா அது வந்து இறந்துரும். அதனால அந்த வருத்தம் அந்த மலருக்கு இல்ல. இப்ப அந்த மலர் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம கொஞ்ச நேரத்துல அந்த காம்புல இறுகி முடிச்சுட்டா அந்த மலர் இறந்துரும். நம்ம இறக்க போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு வலி தெரியாம அந்த ஒரு துன்பம் இல்லாம இப்ப வந்து அந்த மலர்கள் எல்லாமே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பூவை எப்படி தொடுக்க நான், இந்த மாதிரி தன்னுடைய மரணம் தன்னை நெருங்கி வருது அப்படின்னு தெரியாத இருக்கிற இந்த பூவை நான் எப்படி தொடுப்பேன், என்னால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையை வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நான் தொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மையுற்றலுடைய, அதாவது கல் மனசான நூல் தானே தொடுக்குது, என்னுடைய மனசே நூலா மாறிடுச்சுன்னா தான் நான் தொடுப்பேன். என்னால வந்து மனம் இல்ல அந்த இடத்துல, நூலா என்னோட மனம் மாறிடுச்சு, அதனால அந்த மலரை நான் வந்து தொடுப்பேன். அது வரைக்கும் எனக்கு இந்த மலரை தொடுக்கிறதுக்கு மனசு வரலையே அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த கவிதையை வந்து முடிச்சிருக்காங்க. இதோட இந்த புத்தொடுத்தல் இந்த கவிதை முடிஞ்சது. இதுல எப்படியெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் டெட்லயோ இல்ல பிஜிடிஆர்பிலயோ டிஎன்பிஎஸ்சில கேட்பாங்க அப்படின்னா, பூத்தொடுத்தல் இந்த கவிதை எழுதுனது யாரு அப்படின்னு கேட்பாங்க. பூத்தொடுத்தல் அப்படின்ற கவிதை எழுதுனது உமா மகேஸ்வரி. இப்போ ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, முருகதாசு, உமா மகேஸ்வரி, பாரதிதாசன், காளிதாசன், அந்த மாதிரி சொல்லிட்டு. அப்போ இந்த பூத்தொடுத்தல் அப்படிங்கிற கவிதை எழுதுனது உமா மகேஸ்வரி. வேற எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, உமா மகேஸ்வரி எந்த மாவட்டத்துல பிறந்தவங்க அப்படின்னு கேட்பாங்க. உமா மகேஸ்வரி மதுரை மாவட்டத்துல பிறந்தவங்க. தற்போது உமா மகேஸ்வரி எந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது, தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஆண்டிப்பட்டியில வாழ்ந்துட்டு இருக்காங்க உமா மகேஸ்வரி. இவங்க வேற என்னெல்லாம் கவிதைகள் எழுதியிருக்காங்க அப்படின்னா, உமா மகேஸ்வரி வேற என்னென்ன கவிதை எழுதியிருக்காங்க அப்படின்னும் பொழுது, நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை, இந்த மாதிரியான கவிதை தொகுதிகளை உமா மகேஸ்வரி எழுதியிருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் வந்து க்வெஸ்சன்ஸ் வரும். இதோட இந்த பூத்தொடுத்தல் கவிதை முடிஞ்சது. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நாளைக்கு வேற ஒரு பாடப்பகுதியை பார்க்கலாம். நன்றி.